ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்காக நம்ம வந்து பொரி தான், மசாலா பொரி பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கலக்காய் கொட்டையை வறுத்துடலாம், லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயுத பூஜைலாம் பண்ணிவிட்டு மீதி பொரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சும்மா எவ்வளோ நேரம் தான் சும்மா வெறும் பொரியே வெறும் பொரி கல்லையே சாப்பிட்டா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, டேஸ்டியாக இருக்காது. ஸோ இப்போ கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதுலேயே கொஞ்சோண்டு இந்த சட்னி கல்லை போட்டுடலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வறுத்து வறுத்துட்டோம். 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் ஜாஸ்தி. ஸோ லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பக்கம் சைடில் தள்ளிடுங்க, தள்ளிட்டு சிம்லியே வச்சுன்னு பண்ணுங்கள், ஹையில் வைக்க வேண்டாம். பாருங்கள், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 பல் பூண்டு அப்படியே தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 கறிவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக பொரியிட்டோம், இதையும் இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. இதே எண்ணெயிலேயே பண்ணிடலாம். நம்ம அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சிம்லேயே வச்சுன்னு பண்ணுங்கள், கொஞ்சமாக காரம், சில்லி பவுடரு, உங்கள் பொரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அந்த எண்ணெயிலே இப்படி சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மீதி இருக்க பொரியை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா நம்மளுடைய மசாலா பொரி ரெடி. ஸோ இது வரும் ஈவினிங் டீ டைம்ஸ்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் இந்த ரெய்னி சீசனுக்கு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈவன் பொரி வந்து உங்களுக்கு நம்பு போயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ வெறும் வானொலியில் ஒரு 5 நிமிஷம் அதை லேசாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிறிஸ்பி ஆயிடும். அப்புறம் இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு இன்னும் ஒரு 1 மினிட் அந்த கடாய் சூட்லேயே விட்டுடுங்க, அது தானாகவே கிறிஸ்பி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்க. ஸோ நான் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கடாயோட சூட்லேயே வந்து அது நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் கூட வேண்டாம், அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இந்த மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் இது. இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது எதனா சாப்பிட்ணும் போல தோணுச்சு அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. தேங்க்யூ.